காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரான் பிரியாணிக்கு எந்த பிரியாணி ப்ரான் பிரியாணின்னு இல்லை, சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், ஃபிஷ் பிரியாணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். அதில் இன்னொரு வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் நம்ம வந்து தனியாக ஃப்ரை பண்ணி போடுறேன். அந்த இது போன வாரமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வெங்காயம் நான் தனியாக ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா அரிஞ்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு இதில் எதுவுமே நான் போடுறேன். இப்போ இது என்ன பண்ணுவோம், தண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், அதை இந்த மாதிரி புளிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் ஒரு பக்கம் நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன், சூடாகிட்ருக்கு. இந்த ஆயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஒரு ரவுண்டுக்கு போட்டுருக்கேன், இன்னொரு ரவுண்டுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் இந்த வெங்காயத்தை வந்து நான் வறுத்து எடுக்கணும். ஃப்ரை ஆகிட்ருக்கு, இது பாருங்கள். இதை கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், டிஷ்யூ வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மறுபடியும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் அந்த வெங்காயத்தை எடுத்துடுறேன். வறுபட்டுருச்சு. இந்த கலர் நம்மளுக்கு போதும். ரொம்ப கலர் ஆக்கிட்டோன்னா அது ஒரு மாதிரி இதுவாயிரும். ஸோ இந்த கலரில் நான் இதை எடுத்துடுறேன். நான் லாஸ்ட் வீக் பிரியாணி பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஃபிஷ் பிரியாணி பண்ணியிருந்தப்போயே சொல்லியிருந்தேன், இந்த வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னால் அப்போ போட முடியல. ஸோ அதனால் இப்போ இந்த பிரியாணி ப்ரான் பிரியாணி பண்ணுறதுனால ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நான் இதை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டே தான். இதுவுமே இன்னும் கோல்டன் கலர் எடுக்கணும்னா அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சு. ப்ரான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் சொல்லிடுறேன். ப்ரான் எடுத்திருக்கேன், 1 kg வாஷ் பண்ணி. இதிலே வந்து மஞ்சத்தூள், சில்லித்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள், உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரான் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், 1 kg இது. அப்புறம் வந்து வெங்காயம் பொடியாக தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மேலே போடுற வெங்காயம் வந்து நான் க்ரன்ச்சியாக நீட் நீட்டாக போட்டதுனால இதுக்கு வந்து பொடியாக தான் அரைஞ்சிருக்கேன். ஒரு வெங்காயம் ஃபுல்லாக, கொஞ்சம் புதினா, வந்து தக்காளி 1, அப்புறம் வந்து தயிர் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பச்சை மிளகாய் அதிலே போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். தேவையான உப்பு, ஜீரக சம்பா அரிசி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வடித்து வச்சுருக்கேன். 1-2 மா சாதம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப குழைய விட்டுட்டோன்னா ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வந்து குழையிற டைப்பு. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1-2 மா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நான் வறுத்தேன் இல்லையா, அந்த வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். அமுல் நெய் லாஸ்ட்டாக நம்ம போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் நான் ஃபஸ்ட்டே போட மாட்டேன், லாஸ்ட்டாக தான் போடுவேன். இது வந்து பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சி பூ வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக நான் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 tablespoons எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நான் போட வேண்டிய ஐட்டம் ஒரே ஒரு ஐட்டம்னா சோம்பு. சோம்பு மட்டும்தான் உங்களுக்கு நான் இதில் காமிக்கல, அதையும் இப்போ நான் இதில் வச்சிருக்கேன். சோம்பு ஆயிரும். புரிஞ்சிருச்சு நம்ம போட்ட அந்த திங்ஸ் எல்லாம். இப்போ வந்து நான் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போடுறேன்.
வந்து அரைச்சதுனால உங்களுக்கு தெரியல, ஸோ அதனால நான் சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் வந்து ரெண்டு சைடில் நான் தக்காளியும் போடுறேன். தக்காளி பெரிய தக்காளி நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பீஸ் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, இப்போவே வந்து நான் கொஞ்சம் புதுனா இப்போ இதில் போடுறேன். கொஞ்சம் புதுனா வந்து நம்ம என்ன வர்றோம் ப்ரான்லாம் ஊற்றுறதுக்கு அப்புறம் போடுவோம். எதுக்குன்னா எல்லா புதினாவும் ஒரே டைமில் போட வேண்டாம், இது இந்த இதுலாம் ஃப்ளேவர் வரும் சொல்லிட்டு நான் போடுறது. மசாலா இப்போ நான் எதுவுமே சேர்க்கணும், எதுக்குன்னா நான் சொல்லிவிட்டோம் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரான்ஸும் எல்லா மசாலாவும் கொடுத்தோம். அதனால நான் இந்த சேர்க்கல எந்த மசாலாவும் இப்படி நல்லா கொஞ்சம் வேகட்டேன். வெங்காய தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி இருக்கா வச்சுருங்க, அது நல்லா கொஞ்சம் வதங்கிருக்கு. மடங்கு டேஸ்டாக இருக்குது. இந்த சீட்டில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இறால் மசாலெல்லாம் போட்டு இதை நான் வந்து எடுத்தேன், நான் போட்டுட்டேன். சரி இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாலாம் இதில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சிடுறேன், அப்படியே ஒன்றும் பண்ணலாம். மசாலா போட்டுக்கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் அதோட இதுவாகும், அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சோம் ஒரு கப் தயிர், இதையும் நான் இதில் போட்டுருக்கேன். தயிரையும் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இந்த ராலை வந்து ரொம்ப உடைக்காமல் மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் புதினா எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, இது நான் கொஞ்சோண்டு வெங்காயம் நான் எடுத்து வச்சேன் தனியாக, அதை இதில் போட்டுருவேன். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ப்ரான் பிரியாணி வேணும்னு சொல்லி வச்சுக்கிட்டுருவாங்க. ஒன் மாதிரி கிடைக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ டெக்னிக்காக கொஞ்சம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் எங்கள் ஹோட்டலுக்குலாம் போகிறதுக்கு வேலையே இருக்காது. வீட்டிலே ஹோட்டல் பிரியாணி கிடச்சிச்சின்னா ஹோட்டலுக்கே போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் வைக்கிறேன். ஒரு 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லாமே போட்டுட்டேன், அதனால் எதுவும் போடுறதுக்கு வேலை இல்லை. இப்போ வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும், நான் மூடி வைக்க போகிறேன். இந்த ஃபார்ம் வந்து நல்லா இதுவாகி கொஞ்சம் கொதிச்சுட்ருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் ப்ரானும் இந்த வாட்டரும் நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக எடுத்துருவேன். எதுக்குன்னா நம்ம அரிசி நம்ம சாணம் போட்டதுக்கப்புறம் திருப்பி இது ஒரு மேலே ஒரு லேயருக்காக நான் எடுத்தேன். நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் வந்து சாணம் கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை வந்து கையெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அடுத்த ரவுண்ட்ல
எல்லாம் பண்ணி விட வேண்டாம். இப்போ மீதி இருக்க சாதத்தையும் ஒவ்வொரு விதமாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் போடுறேன். கை போட்டால் எதுவும் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அரிசி வந்து ஃபுல்லாக வேகலை, ஹாஃப் வேக்காட்டில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால ஒன்றும் ஆகாது. மீதி இருக்கிறவங்கிட்ட அடுத்தது மேலே மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் மேலே போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நெய் போடல, இப்போ நான் நெய் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போகும், அதுக்கு மேலே வேண்டாம்.